Hi students, welcome to Construction Materials and Construction Practice. நம்ம யூனிட் 1 டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ப்ரீவியஸ் மாடுல்ஸ்லலாம் ஃபஸ்ட்டு மாடுலில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், செகண்ட் மாடுலில் ராக்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், தேர்ட் மாடுல்ஸில் ஸ்டோன்ஸ் அதோடைய ரெக்யூர்மெண்ட்ஸ், அதோடைய யூசஸ், நேச்சுரல் ஸ்டோன்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ மாடுல் நம்பர் 4ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ். செங்கல். செங்கல்னா என்ன, அதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த மாடுல் நம்பர் 4ல ப்ரீஃபாக பார்க்கலாம். பிரிக்ஸ். பிரிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோல்டிங் ஆஃப் கிளே இன் ஏ ரெக்டாங்குலர் பிளாக்ஸ். அதாவது ஒரு செவ்வக வடிவ அச்சில் களிமண்ணை மோல்டு பண்ணி யூனிஃபார்ம் சேஃபாக ட்ரை பண்ணி பர்னிங் பண்ணி ஒரு பிளாக்காக உருவெடுக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது பேர் தான் என்னது, பிரிக்ஸ் ஆர் செங்கல்கள் என்று சொல்கிறாங்க. காம்போசிஷன் ஆஃப் பிரிக்ஸ். இந்த பிரிக்ஸில் என்னென்ன கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினா 20-30% அதோடைய வெயிட்டில் இருக்கணும், சிலிக்கா 35-50% அதோடைய வெயிட்டில் இருக்கணும், சில்ட்டு 20-25% அதோடைய வெயிட்டில் இருக்கணும், லைம் 1% இருக்கணும், ஆக்சைட் ஆஃப் அயான் வந்து 1% பை வெயிட், அதுக்கு அதிகமாக போயிடக்கூடாது, மெக்னீசியா 1% இருக்கணும். இந்த கண்டென்ட் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பிரிக்கு எர்த்துக்கு கான்ஸ்டியூஷன், இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து ஒரு குட் பிரிக்குக்கு அர்த்தம். சரி ஓகே, மேனுஃபேக்சர் எப்படி இந்த செங்கலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ஆஃப் சைட்டு. அந்த சைட்டில் மண் அவைலபிள் இருக்கா, வாட்டர் அவைலபிள் இருக்கா, எரிபொருட்கள் அதாவது எது எரிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அவைலபிளாக இருக்கா, லேபர்ஸ் அவைலபிளாக இருக்காங்களா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அந்த இடத்த நம்ம வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே. களிமண்ணை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் அன்சாயிலிங். அன்சாயிலிங்னா இப்போ எந்த இடத்துல மண்ணை வெட்டி எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மண்ணை வந்து தோண்டி வெட்டி வெளியெடுத்து போடுறது. செகண்ட் ஒன் டிச்சிங். அந்த மண்ணை வெளியெடுத்து போட்டுட்டோம், வெளியெடுத்து போட்டதுக்கப்புறமா அதில் கல், ஏதாச்சும் செடியோடைய வேர் இல்லாட்டினா அன்வான்டாக ஏதாச்சும் கற்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் பொடியாக்கி என்ன பண்ணணும், டிச்சிங் பண்ணணும். கிளீனிங். கிளீனிங்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு லேயர் 20-60 சென்டிமீட்டர் லெவலுக்கு இந்த கிளீன் பண்ண இதை எடுத்து வச்சுருப்பாங்க, அதாவது டிச்சிங் பண்ண மணலை எடுத்து வச்சுருப்பாங்க. அதை மணல் குலக்க வேற எதுவும் பார்ட்டிகல்ஸ், கற்கள் இந்த மாதிரியான, இந்த ப்ரீவியஸாக பார்த்தோம் பார்த்தீங்கன்னா தாவரத்தோட வேர் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். வெதரிங். வெதரிங்னா காய விடுறதையா, ஒன்றுமே இல்லை. இப்போ மண்ணை வெட்டி எடுத்தாச்சு, அந்த மண் வெட்டி எடுத்த மண்ணிலேருந்து எல்லா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் வெளியெடுத்து போட்டாச்சு. 2 வாரத்துலேருந்து ஒரு 3 வாரம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த மண்ணை வந்து காய விட்டுருவாங்க. வெட்டி எடுத்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி கால்னால் உலர்த்தி விடுவாங்க, நல்லா காயணும். காஞ்சதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிளெண்டிங் பண்ணுறாங்கயா. பிளெண்டிங்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், மிக்ஸ் பண்ணுற வேலை தான். மிக்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பெரிய பாலித்தீன் கவரோ இல்லாட்டினா இரும்பு தகடோ இல்லாட்டினா ஒரு கட்டிடம், ஒரு மேடை அமைச்சு அந்த மேடை குள்ளக்க தான் என்ன பண்ணணும், பிளெண்டிங் பண்ணணும். நார்மலாக கிரவுண்டில் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் கிரவுண்டில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதோட சேர்ந்துக்கிட்டு வலிமை, அந்த செங்கலோடைய வலிமையை இறக்கிறோம். டேம்பரிங். டேம்பரிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நல்லா தரோலி மிக்ஸ் பண்ணுறது. ஒரு 2 மெத்தட் இருக்குயா, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் பை மேனுவலி, அனதர் ஒன் பை மெக்கானிக்கலி அப்படின்றாங்க. மேனுவலினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலை வச்சு மிதிப்பாங்க பார்த்தீங்களா, களிமண்ணை வந்து நீரோட சேர்த்து நல்லா மிதிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மிதிக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, டேம்பரிங், அதாவது தரோலி மிக்சிங். அதை வந்து என்ன பண்ணுறாங்க, சின்ன யூனிட் வச்சுருக்காங்க, செங்கல் சுவாலை சின்ன செம்பல் சுவாலை வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 2-3 லேபர்ஸை விட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மிதிக்க விடுவாங்க. மிதித்து என்ன பண்ணுவாங்க, அந்த களிமண்ணை
குலைக்க ஆரம்பிப்பாங்க. அது வந்து மெக்கானிக் மேனுவலி மெத்தடு. இதே இது மெக்கானிக்கல் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய, அதாவது பெரிய பெரிய பில்டிங்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு 20,000 25,000 செங்கல் வரைக்கும் தயாரிப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான இடங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக் மில்னு ஒரு மெக்கானிக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி மேலே இருந்து அந்த என்ன பண்ணியிருக்காங்க, பிளெண்டு பண்ண களிமண்ணை அப்படியே என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளக்க வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணோடனே அது என்ன ஆகுது அப்படின்னா, ஹரிசாண்டல் ஆர்ம் வந்து ரொட்டேட் ஆகி நல்லா தரோவாக மிக்ஸ் ஆகி ரேம்ப் வழியாக பக்டு கிளே வந்து வெளியேறுது. அந்த ரேம்ப் வழியாக வெளியேற கிளேவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிஷின்லேயே ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரை கிளே மிஷின் இந்த மாதிரி அதுக்கடுத்து படிப்போம், அந்த மிஷின்ஸோட கனெக்ட் பண்ணி டைரெக்டாக ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கில் இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து மேன்வழி உள்ள மெத்தடு. மோல்டிங், மோல்டிங்கில் ரெண்டு வகை இருக்கியா, அது ஒன்று வந்து ஹேண்ட் மோல்டிங், இன்னொன்று வந்து மிஷின் மோல்டிங் சொல்லலாம். ஹேண்ட் மோல்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன யூனிட் வச்சுருப்பாங்க, ஓரளவுக்கு புரியுள்ள யூனிட்ஸ்க்கெல்லாம் க்ரௌண்ட் மோல்டிங்கும் டேபிள் மோல்டிங்கும் சூட்டபுளாக இருக்குயா. அந்த க்ரௌண்ட் மோல்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாகே சூடவா படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளாக வெளியே அந்த க்ரௌண்டில் நின்று அறுப்பாங்க பார்த்தீங்களா செங்கலை, அதுதான் என்னது க்ரௌண்ட் மோல்டிங் சொல்கிறாங்க. அந்த க்ரௌண்ட் மோல்டிங்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த செவ்வக வடிவ அச்சு என்ன பண்ணிக்கிடுவாங்க, ஒரு வாளியில் தண்ணி வச்சுக்கிடுவாங்க, அந்த செவ்வக வடிவ அச்சு என்ன தண்ணியில் முக்கிட்டு அதை எடுத்து அந்த க்ரௌண்டில் வைப்பாங்க. க்ரௌண்டில் வச்சுட்டு இந்த களிமண் வந்து பிசைஞ்சு கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த பிசைஞ்சு கொண்டு வரத அந்த செவ்வகத்துக்கு ஃபுல்லாக மேலே வச்சு நல்லா டேம்ப் பண்ணிடுவாங்கயா, ஃபுல்லாக மதிச்சு வச்சுட்டு மேலே சைடில் இருக்கக்கூடிய எல்லா களிமண்ணையும் வலித்து எடுத்து ஒரு கரண்டி மூலமாக வலித்து எடுத்து கீழே போட்டுறாங்க. கீழே போட்டுட்டு இப்போ அந்த யாராவது ஓனர் இருப்பாங்களே, ஓனரோட பேரில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அச்சு வச்சுருப்பாங்க. அந்த அச்சியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்ட்ராப்பில் செங்கலில் உள்ளே குச்சிருவாங்கயா. வச்சதுக்கப்புறமா மறுபடியும் அந்த அச்சியை எடுத்து வெளியே எடுத்துருவாங்க, மறுபடியும் தண்ணியில் முக்கி இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா அது என்னது கிரவுண்ட் மோல்டிங். டேபிள் மோல்டிங்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ப்ராசஸ் தான், பட் ஆனால் கீழே இருக்காமல் டேபிள் மேலே வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒர்க்கிங் டேபிள் மாதிரி வச்சு அது மேலே வச்சு அறுக்கிறாங்க. இப்போ க்ரௌண்ட் மோல்டிங்னா என்ன பண்ணுவாங்க, அந்த மனிதனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றாப்புல, அவர் மினிமம் ஒரு மனுஷன் இருந்தார்னா அவர் என்ன ஒரு 500 கல்லில் இருந்து 600 கல் வரைக்கும் அறுப்பார். ஆனால் டேபிள் மோல்டிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3,000 ஒரு 5,000 வரையிலான கற்களை வந்து அறுக்கிறதுக்கு நம்ம இந்த ஹேண்ட் டேபிள் மோல்டிங்கை பயன்படுத்திக்கலாம். மிஷின் மோல்டிங்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர் டேக்கு வந்து 20,000 30,000 கற்கள் வந்து அறுப்பாங்க பார்த்தீங்களா, பெரிய அதாவது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அவங்க பயன்படுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் மோல்டிங்கில் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து பிளாஸ்டிக் கிளே மிஷினும் இருக்குது, ட்ரை கிளே மிஷினும் பயன்படுத்துகிறாங்க. ட்ரையிங், ட்ரையிங்னா என்ன அப்படின்னா காய வைக்கிறதையா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செங்கல் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த செங்கலை நம்ம வந்து வித்தவுட் பர்னிங், ஹீட் இல்லாமல் சன்னோட கண்டிஷனில், இப்போ சன்னோட சூரிய ஒளியில் காய வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் என்ன சொல்கிறாங்க ட்ரையிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி அறுத்துருக்காங்கன்னா அந்த செங்கல் வந்து அப்படியே அந்த பிளேஸ்லேயே தான் இருக்கும், இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருக்கும். மறுநாள் காலையில் அவங்க என்றைக்கு வேலைக்கு ஆரம்பிக்கிறாங்க, மறுநாள் அந்த வேலையை ஆரம்பிக்கிறப்ப தான் அதை என்ன பண்ணுவாங்க, எடுத்து அடுக்குவாங்க. அது வரைக்கும் காய வைக்கிறாங்க பார்த்தீங்களா, நேச்சுரல் ஏரில் வித் சன்னோட லைட்டிங்கில் காய வைக்கிறது தான் என்னது ட்ரையிங் அப்படின்னு சொல்லலாம். பர்னிங்கயா, பர்னிங்னா என்ன, வேக வைக்கிறது, அதாவது சுடுதல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பர்னிங். இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பர்னிங் இருக்குது, கிளாம்ப் பர்னிங், கில்லன் பர்னிங் சொல்கிறாங்க. கிளாம்ப் பர்னிங்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் ஒரு கிரவுண்ட் எடுத்துக்கிறாங்க, அந்த கிரவுண்டில் வந்து ஒரு 15 டிகிரி ஸ்லோப்பிங்கில் ஒரு மேடை அமைக்கிறாங்க. அந்த மேடையில் ஃபஸ்ட்டு லேயராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிக்கை வைக்கிறாங்க, அடுத்த லேயரில் எரிபொருள், மறுபடியும் ஒரு லேயரில் பிரிக்கு, அது அடுத்த லேயரில் எரிபொருள், இந்த மாதிரி அல்டர்னேட் லேயராக ரெடி பண்ணி தீயை பொளுத்தி விட்டுறாங்கயா. ஒரு வாரம் ஒரு மாதமாக அந்த தீ வந்து எரிஞ்சு செங்கல் வந்து வெந்துட்டு வந்துச்சு அப்படின்னா அது பேர் என்னது கிளாம் பர்னிங் சொல்கிறாங்க. கில்லன்ஸ் அப்படின்னா வெக்கையை மட்டும் உள்ளக்க அனுப்பி வேக வைக்கும் முறை தான் என்னது கில்லன்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சுற்றுச்சுவரில் பெருசாக வந்து செங்கல் மாதிரி, அதாவது இன்டர்மீடியட் கில்லன் கண்டினியூஸ் கில்லன் இருக்கியா, இன்டர்மீடியட் கில்லன்ஸ் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கு, வேக வைக்கிறது ஒரு நாள், இறக்கிறது ஒரு நாள், குளிர்விக்கிறது ஒரு நாள், அதுக்கடுத்து தான் பிளேஸ், அதாவது எந்த இடத்துல வச்சு ஸ்டோரேஜ் பண்ணுறோமோ அந்த பிளேஸுக்கு போகும்.
பட் ஆனால் கண்டினியூஸ் கில்லனில் இந்த ப்ராசஸ் எல்லாமே அப்படியே கண்டினியூஸாக நடக்கும். ஃபஸ்ட்டு சேம்பரில் உள்ளக்க ஏற்றுறாங்க அப்படின்னா செகண்ட் சேம்பர் அதுவே மாறிடும், ஹீட்டுக்கு போயிடும். அப்புறம் மூணாவது சேம்பர் குளிர் வைக்கிறாங்கன்னா மூணாவது சேம்பர் அதுவாக ரொட்டேட் ஆயிரும். அதாவது கம்பஸ் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றி சுற்றி அந்த ப்ராசஸாக பொறுக்க வந்து கண்டினியூஸாக முடிஞ்சுன்னா அது கண்டினியூஸ் கில்லன்யா. இன்டர்மீடியட் கில்லன்ஸு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியெலாம் பயன்படுத்துகிறாங்க. கண்டினியூஸ் கில்லன்ஸ் வந்துக்கு நிறைய பெரிய இடம் தேவைப்படுறதுனால இதை என்ன பயன்படுத்துகிறாங்க, பெரிய பெரிய லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பிரிக்ஸ்னா என்ன, அதோடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை இந்த மாடுல் நம்பரில் பார்த்தோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் மிச்சத்தை பார்க்கலாம். தேங்க்யூ.